இப்போ எல்லோருக்கும் தெரியும், சிறு வயதிலே நாங்கள் ஆரம்ப பாடசாலையிலே கல்வி கற்கிறீர்கள். அங்கே சொல்லித்தந்த அந்த ஆரம்பகால சிறுவர்களுக்கான அந்த பாடல் பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதில் மிக முக்கியமானது நான் நினைக்கின்றேன் இந்த முதலாம் வகுப்பு பாடத்திட்டத்திலே நான் நினைக்கின்றேன். பழையவர்கள் 85ஆம் ஆண்டுக்கு முந்தியிருந்தவர்கள் கற்றிருப்பார்கள். மிக அருமையான அந்த பாடல்கள் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் சொல்லுங்கள். இந்த ஆட்டுக்குட்டி எந்தன் குட்டி அருமையான சின்ன குட்டி, ஓட்டமோடி வந்துடுவாய் உனக்கு முத்தம் தந்துடுவேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இயற்கையிலே ஆடு அழகானது, அதை விட அது அந்த குட்டி இன்னும் அழகாக இருக்கும். அது தூக்கி திரியவன் போல இருக்கும், கொஞ்சவனும் போல இருக்கும், அதோட விளையாடுவன் போல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கக்கூடியது. எனவே இந்த இயற்கையோடு தமிழை எளிதாக கற்கும் வகையிலே சிறுவர்களுக்கு விருப்பமாக ஆட்டுக்குட்டியை வைத்து அந்த பாடலை சொன்னார். ஆட்டுக்குட்டி எந்தன் குட்டி அருமையான சின்ன குட்டி, ஓட்டமோடி வந்துடுவாய் உனக்கு முத்தம் தந்துடுவேன். அது இன்னொன்று பசு. உங்கள் எல்லோரும் தெரியும் பசு எல்லா ஊர்லேயும் பழைய நாளையில் எல்லா ஊர்லேயும் மாடு இருந்தது. அவர்கள் பால் தேவைக்காக தாங்களே உற்பத்தி செய்து கொள்வார்கள். எனவே அந்த பசுவை பற்றி, தோட்டத்தில் மேய்யுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கண்டு குட்டி. தோட்டத்தில் பசு மேய்யுது ஆனால் கண்டு குட்டியை இங்கே அவைய மாட்டு மாடில் கட்டி வைத்திருக்கிறார்கள். இங்கே துள்ளி குதிக்குது கண்டு குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்டு குட்டி. அப்போ அண்டைக்கு அவர்கள் கட்டி வைக்கவில்லை, தாய் கண்டை கூப்பிடுறது அது அண்டையில் ஓடுது கண்டு குட்டி. எனவே இந்த இலகுவாக தாய்மையோடு தமிழை தமிழை அதை பின்னிப்பிணைந்து இயற்கையோடு அந்த சிறு வயதிலே அவர்கள் பறித்து தந்த தமிழ் மொழி நடையாகட்டும் பாடல்களாகட்டும் இன்றும் ஞாபகத்தில் இருக்கும் வேலைக்கு. காரணம் சாதாரணமாக நாளாந்த வாழ்விலே நாங்கள் கிராமப்புறங்களிலே அல்லது ஊர் அதாவது கிராமப்புறம் தான் ஊர் நிலைகளிலே இருக்கின்ற மக்களுடைய நாளாந்தத்தை பிரதிபலிக்கும் வகையிலே அந்த தமிழை கற்பித்ததால் தான் என்னவோ இன்று வரை அது அவர்களுக்கு மனநம் செய்தார்களோ இல்லையோ அது ஞாபகத்தில் இருக்கிறது. நன்றி.